ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் மன்சூர் அலிகான் தற்போது மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் தொண்டமுத்தூர் தொகுதியில் நடிகர் மன்சூர் அலிகான் வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். தொண்டமுத்தூர் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மன்சூர் அலிகான் 201 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைஞ்சிட்டார். மன்சூர் அலிகானுக்கு தொண்டமுத்தூரில் வாடகை வீடு கூட கொடுக்க மக்கள் முன் வரல அப்படின்னு அவரே வேதனையோடு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் அமிஞ்சிக்கரையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கிட்னியில் பெரிய சைஸ் கல்லடைப்பு ஏற்பட்டு மிகுந்த அவதிப்பட்டிருக்காரு. இதனால் உடனடியாக ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மன்சூர் அலிகானுக்கு மருத்துவமனையில் கொரோனா டெஸ்ட் உட்பட அனைத்து பரிசோதனைகளும் நடந்திருக்கு. இன்னும் கொரோனா டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியாகல. தற்போது அவர் அறுவை சிகிச்சைக்கு தயாராகிட்டு வராரு. நடிகர் விவேக் உயிரிழந்த சமயத்தில் கொரோனா தடுப்பூசி பற்றி அவர் பேசியிருந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதனால தடுப்பூசி பற்றி அவதூறா பேசியிருந்த மன்சூர் அலிகான் மேல போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருந்த அவருக்கு நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் கொடுத்திருந்தாங்க. கொரோனா தடுப்பூசி வாங்க 2,00,000 ரூபாய் தமிழக சுகாதாரத்துறைக்கு மன்சூர் அலிகான் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. மேலும் இனிமேல கொரோனா பற்றியோ தடுப்பூசி பற்றியோ வதந்திகள் பரப்பக்கூடாது அப்படின்னும், பதட்டத்தை உருவாக்க கூடாது அப்படின்னும் கடுமையா எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க. முன்னதாக கொரோனா அப்படிங்கிற நோயே கிடையாது, தடுப்பூசி எல்லாம் வெறும் பொய் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியிருந்தாரு. தற்போது அவருக்கே கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு. தற்போதைய காலகட்டத்தில் பல பிரபலங்களுக்கு கொரோனா நோய் தொற்று வந்துட்டு இருக்கு. இவங்களில் பெரும்பாலானவங்க கொரோனா விழிப்புணர்வு பற்றி அப்பப்போ சொல்லிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவங்களும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அஜாக்கிரதையாக இருந்துடுறாங்க.